ஹாய் கைஸ் வெல்கம் டு யுவராஜா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோனு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காலையிலே எழுந்திரிக்கல, நைட்லேருந்து முழிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு ஹாலிடே, ஆக்சுவலி ஸ்கூல் ஹாலிடே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, நைட்லேருந்து முழிச்சிருந்து இந்த காலையில் இந்த மாதிரி டைம் லேப்ஸ் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் வந்து அது மட்டும் வீடியோவில் காட்டினா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரேண்டம் டே, ஒரு ரேண்டம் மார்னிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹாலிடே டைமில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்னு ஒரு ப்ளாக் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே எடுக்க மாட்டேன். இன்றைக்கி காலைல வந்து இன்னும் நான் தூங்கலை. இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், இப்போ தான் ஆஃப் ஆனிச்சு. இது இனிமேல் தான் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் லைட்டாக வெளில போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா அப்படி தூங்குறது. அந்த படி தூங்குற வரைக்கும் நான் வந்து எதை ப்ளாக் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நான் ப்ளாக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், ஆரஞ்சு கலரில் அழகான ஒரு சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறப்பையிலேருந்து நான் வந்து ஒரு 6:30 நான் வந்து டைம் லேப்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ வரும், போய் பார்த்துட்டு வந்து கைஸ். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன்டா காலில் எழுந்திரிச்சு இந்த வீடியோ பண்ணனால, ஏன்டா நைட்லேருந்து முழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் எழுந்திரிக்கிறேன்னா, அதனால் காலைல எழுந்திரிச்சு அது வெறுத்து போச்சுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கண்ணு முழிக்கவே முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்லேருந்து முழிச்சிருந்துட்டு காலைல வீடியோ எடுத்துகிட்டு போய் படுத்துவங்கிடலாம். ஆனால் வந்து இது ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை. நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணுறேன். மற்றபடி தூக்கம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் எல்லோரும் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு தூங்குங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பிளான் பண்ணுவோங்க. இப்போ கடைக்கு போகிறோமா, இல்லை வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட போகிறோமா, என்னென்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு அன்பிளான்ட் வீடியோ இது. ஆக்சுவலி சடனாக நைட்டு பிளான் வந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் முழிச்சிருந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கைஸ் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே மவுண்டன் தாங்க. இங்கெல்லாம் நம்மளோட சின்ன கார்டன்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்க நல்லா தெரியுது, இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. பயங்கரமான மிஸ்ட்டுங்க இந்த இடம் ஃபுல்லாக. இந்த மலையெல்லாம் கூட மிஸ்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து கேமராவில் அந்தளவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது. எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. கேமராவில் வந்து அதாவது நான் பார்க்குறது வந்து 100%னா இதில் வந்து ஒரு 50% தான் காட்டுது. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நானும் அம்மாவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போகிறோம். போயிட்டு கடையில் போயிட்டு நமக்கு தேவையான சில பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் கைஸ். கடைக்கு வந்துட்டோம், அந்த சாப்பாடு வாங்குற கடைக்கு. நம்ம வந்து பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்லாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதுமே மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பயங்கர ஹேப்பனிங்காக இருக்கும். ரோடெலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, ஒரே டிராஃபிக்காக இருக்குது ரோடு. இங்கே நான் இப்போ இன்னும் ஆள் வரல, ஒரு 8:00 சம்திங்க்கெலாம் நிறைய பேர் வந்து அப்படி டேபிள்லாம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் கைஸ். நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேங்க. கைஸ் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரெண்டு பேக் தான் வாங்கியிருக்கோம், அப்படியே போகலாங்க.
ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு அல்டிமேட் சீனரி ஒன்று காட்ட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஹேங் அவுட் பிளேஸுங்க, நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அப்படியே திரும்புகிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். ஏன் இப்படி சிரிச்சு போஸ்ட் கொடுத்தேன்னா தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகுங்க, அதுக்கு தான். இப்போ அப்படியே பேக் கேமரா திருப்பி உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. அந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க எல்லாம், இந்த இதெல்லாம் மிஸ்ட்டு. இந்த சூரியன் இருக்குது, அந்த மலைக்கிட்ட ஃபுல்லாக எல்லாம் மிஸ்ட்டு தான், பயங்கரமான மிஸ்ட்டு எல்லாம் அந்த சைட்லாம். சூப்பரான ஒரு பிளேஸுங்க, அப்படியே ஒரு வியூ. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த இடம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நிறைய டைம் நம்மளோட ஹேங் அவுட் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்த. அதனால் அடிக்கடி வந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த. ஓகேங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு, கொஞ்சம் இந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அம்மா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றப்ப வ்ளாக் பண்ணுறேங்க கைஸ். கைஸ் நம்ம கொய்த்தேவை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கொய்த்தேவனா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நூடுல்ஸ். இதுவும் நூடுல்ஸ் தாங்க, இது வந்து கொஞ்சம் அகலகமாக இருக்கும். மலேசியாவில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, சம்பல் தான் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார். அது யாருன்னா நம்ம தினேஷ் தாங்க. ஸோ நான் அம்மா தினேஷ் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். A few moments later. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அம்மா வந்து சுட சுட மைலோ கலக்கி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது அப்படியே சூடாக குடிக்கலாம், சூப்பராக இருக்குங்க. உரப்பாக, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொய்த்தேவை கூட அந்த நூடுல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்கல்ல, அது பேர் வந்து சம்பல். அது வந்து மிளகா சாந்துங்க. ஸோ அது வந்து பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும், அதை வந்து சாப்பிட்டுட்டு இதை வந்து குடிக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு கோம்போ, வந்து பயங்கரமான கோம்போ இந்த கொய்த்தேவ் ப்ளஸ் சம்பல் அண்ட் மைலோ, இஸ் பயங்கரமான ஒரு கோம்போ, சூப்பராக இருக்குது.